அந்த கூட்டத்தை ஒரு கட்சியாக ஸ்ட்ரக்சராக உங்களால் கட்டி காக்க முடியும் என்றால், அதற்குரிய பணம் ஜாதி இது போன்ற உத்திகளை கடைபிடிக்க உங்களுக்கு தெரியும் என்றால் நீங்கள் ஆட்சிக்கும் வர முடியும், எதிர்கட்சியாகவும் இருக்க முடியும். இந்த ரெண்டையும் திமுகவும் செய்கிறது, அதிமுகவும் செய்கிறது. ஆகவே ஒரு அதிமுக என்கின்ற எதிர்கட்சி இல்லாமல் போய்விடக்கூடாது என்று தொண்டர்கள் நம்புகிறார்கள், விரும்புகிறார்கள். இந்த இடத்திற்கு பிஜேபி வந்து விடக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பிஜேபி பிஜேபியோடு தானே இருக்காங்க அதிமுக, இல்லை இருக்கிறார்கள் என்பது பேர். இவர்களிடம் வந்து 4 MLA தானே வர முடியும். அவன் சொல்லுவான் இல்லையா, ஏன் உனக்கு 10 பேர் 15 பேர் தருவேன், நீ 4 பேர் 3 பேர் வா என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு மறுபடியும் எடப்பாடி வந்து விட்டார், அவரை கொண்டு வந்து விட்டார்கள். நான் சொல்கிறேன், இந்த அதிமுக பலவீனப்பட்டு போயிருந்தார், ஓபிஎஸ் நினைத்தபடி பலவீனப்பட்டு போயிருந்தால் ஏறி அடித்து இந்த 2வது மாற்றுக் கட்சியை இல்லாமலாக்கி அந்த இடத்திற்கு வருவதற்கு பிஜேபி முயன்றிருக்கும்.